Now children, pressure time na magilchi neram. Pressure time na magilchi neram. Write the missing numbers in the sequence. அதாவது விடுபட்ட எண்களை நிரப்புகன்னு சொல்லிருக்காங்க. விடுபட்ட எண்களை நிரப்புக. இங்க பாருங்க 6 7. இங்க 10 கொடுத்திருக்காங்க, இங்க 13 கொடுத்திருக்காங்க. கூடல நாலு நம்பர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அந்த அந்த நம்பர்ஸ் நம்ம என்ன செய்யணும், ஃபில் அப் பண்ணணும். 6 7 7 ஆஃப்டர் என்ன வரும், 8 ஆஃப்டர் 9. 10 வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, 9 ஆஃப்டர் 10. 10 ஆஃப்டர் 11. 11 ஆஃப்டர் 12. 12 ஆஃப்டர் 13. ஓகே சின்ன, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உங்கள் புக்கில் ஃபில் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 15 14 12 9, இந்த நம்பர்ஸ் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, மற்ற நம்ம ஃபில் அப் பண்ணணும். இது வந்து ஒன்று ஒன்றா என்ன செஞ்சுருக்காங்க, குறைச்சிருக்காங்க. 15 14 இங்கே வந்து 12 இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும், 13. அப்போ இங்கே என்ன வரும், 11 10 9. அவங்களே கொடுத்துருக்காங்களா, இங்கே என்ன வரும், 8. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரெயின் பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 12. இங்கே பாருங்கள் 18 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆஃப்டர் 12 ஆஃப்டர் அடுத்தடுத்த நம்பர் என்ன செய்யணும், இங்கே ஃபில் அப் பண்ணணும். 12 ஆஃப்டர் 13 13, ஆஃப்டர் 14 14, ஆஃப்டர் 15 15, ஆஃப்டர் 16 16, ஆஃப்டர் 17 17, ஆஃப்டர் 18 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், 18 ஆஃப்டர் 19 19, ஆஃப்டர் 20. ஓகேயா, நெக்ஸ்ட் இதை நீங்கள் உங்கள் புக்கில் ஃபில் அப் பண்ணுங்க. ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதே மாதிரி நம்ம இங்கே என்ன செய்யணும், விடுபட்ட எண்களை நிரப்புக சொல்லிருக்காங்க. விடுபட்ட எண்களை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். இங்கே பாருங்க 9, இங்கே இதில் ரெண்டுலேயும் நம்பர்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை ஃபில்அப் பண்ணணும். 9 ஆஃப்டர் என்ன வரும், 10 10, ஆஃப்டர் 11. ஓகே சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நடுவில் 13 இருக்குது, முன்னாடியும் இந்த பக்கமும் நம்பர்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும், பிஃபோர் 13க்கு பிஃபோர் என்ன வருமோ அதை எழுதணும், 13க்கு ஆஃப்டர் என்ன வருமோ அதை எழுதணும். 13க்கு பிஃபோர் என்ன வரும், 12 13, ஆஃப்டர் 14. ஓகே சொல்கிறேன், அடுத்து இங்கே பாருங்கள் முன்னாடி ரெண்டு நம்பர் இல்லை, கடைசி மட்டும் 18 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், பிஃபோர் நம்பர் தான் வரும். அப்போ 18க்கு பிஃபோர் என்ன வரும், 17 17க்கு பிஃபோர் 16. ஓகே சொல்கிறேன், உங்கள் புக்கில் என்ன செய்யுங்க, ஃபில் அப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கலர் த விங்ஸ் ஆஃப் ஈச் பட்டர்ஃப்ளை சச் தட் பிக்கர் நம்பர் இஸ் ப்ளூ அண்ட் ஸ்மாலர் நம்பர் இஸ் ரெட். அதாவது பட்டர்ஃப்ளைல நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் என்ன செய்யணும், கலர் பண்ணணும். பிக்கர் நம்பர்னால் ப்ளூ கலர் பண்ணணும், ஸ்மாலர் நம்பர்னால் ரெட் கலர். இப்போ இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை ரெண்டு நம்பர் இருக்குது, 9 11, இல்லை எது பிக்கர் நம்பர், 11. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ளூ கலர் அடிக்கணும் இந்த விங்ஸில். இங்கே 9 வந்து ஸ்மாலர் நம்பர், அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யணும், கலர் ரெட் கலர் அடிக்கணும். இந்த பட்டர்ஃப்ளைல பாருங்கள் 14 17, இல்லை எது பிக்கர் நம்பர், 17, இதுக்கு ப்ளூ கலர் அடிங்க. எது ஸ்மாலர் நம்பர், 14, இதுக்கு வந்து ரெட் கலர் அடிங்க. ஓகே சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளைல 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 16 15, இதில் எது வந்து பிக்கர் நம்பர், 16, அதுக்கு ப்ளூ கலர் அடிங்க. ஸ்மாலர் நம்பர் எது, 15, இதுக்கு வந்து ரெட் கலர் அடிங்க. ஓகே சொல்கிறேன், நெக்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளைல பாருங்கள் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 20 12 20 12, இல்லை எது பிக்கர் நம்பர், 20, அப்போ இது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ளூ கலர் அடிங்க. 12 வந்து ஸ்மாலர் நம்பர், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ரெட் கலர் அடிங்க. ஓகே சில்ட்ரன், இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் புக்கில் செஞ்சு மிஸ்ஸுக்கு என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.